ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்பியன்ஸ் கிச்சன். நம்ம கிச்சனில் எனக்கு என்ன பார்க்க போறோம்னா கேரளா ஸ்டைல் தீயல் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்திக்கோங்க, அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா வீடியோ உங்களுடன் கிடைக்கும். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம். தீயல் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம தேங்காயை வறுத்துக்கலாம். ஒரு கப் தேங்காய் எடுத்திருக்கிறேன். இந்த தேங்காவை துருவுனதுக்கு அப்புறமா மிக்சியில போட்டு ஒரு சுத்து சுத்தணும். அப்படின்னா இந்த மாதிரி ஈவனா துருவல்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். அப்போ எல்லாம் சேர்ந்து வறுப்படும். அதுக்காக தான் மிக்சியில ஒரு சுத்து சுத்தி எடுக்கிறது. இப்ப மீடியம் பிளேம்ல வச்சு நம்ம வறுத்துக்கலாம். இது கூடவே ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். தேங்காய் இப்ப ஓரளவு வறுபட்டுச்சு. பாத்தீங்கன்னா ஒரு எட்டு நிமிஷம் ஆயிட்டு இது வறுபடுறதுக்கு. இப்ப பாத்தீங்கன்னா மசாலா சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். இப்ப இதை சேர்த்துக்கலாம். தீய சிம்ல வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம். ஓகே, நல்லா வறுபட்டுச்சு. இப்ப ரெண்டு நிமிஷம் ஆயிட்டு மசாலா சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற விட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்து இப்ப ஒரு மண் சட்டி அடுப்புல வச்சிருக்கேன். சட்டி நல்லா காஞ்சிச்சு. இதுல வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணிருக்கிறேன். நீங்க எந்த குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். தீயலுக்கு காய் வந்து நம்ம விருப்பம் தான். நான் இன்னைக்கு சேர்த்துருக்கிற காய் பாத்தீங்கன்னா வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு பாதி, இது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் பாத்தீங்கன்னா முருங்கைக்காய் ஒரு முருங்கைக்காய், அப்புறம் வந்து வழுதுனங்காய் ஒரு சின்ன வழுதுனங்காய், அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அப்புறம் பாத்தீங்கன்னா தக்காளி ஒரு தக்காளி, அப்புறம் வந்து ஒரு குண்டு மிளகாய், இவ்வளவுதான் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எந்த காயை வேணாலும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்ப வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்ப வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி ஓரளவு வதங்கிடுச்சு. நம்ம மற்ற காய்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம். ரெண்டு நிமிஷம் வதக்கியாச்சு. இப்ப ரெண்டு கப் தண்ணி சேர்த்து இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விடலாம். இருக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பத்து நிமிஷம் ஆயிட்டு காய் வந்து ரொம்பவே சூப்பரா வெந்திருக்கு. இப்ப இது கூட நம்ம அரைச்சு வச்ச இந்த பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கால் கப் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இருக்கட்டும். இப்ப அஞ்சு நிமிஷம் ஆயிட்டு நம்ம தீயல் வந்து ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிருக்கு. இப்ப தீயல் தாளிக்கிறதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டி அடுப்புல வச்சிருக்கிறேன். இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதுல ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு. இதுல ஒரு சின்ன வெங்காயம் குட்டி குட்டியா நறுக்கினது சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவு பொரிஞ்சிருச்சு. இப்ப இது கூட ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை. ஓகே, இதை அப்படியே தீயல்ல கொட்டிட வேண்டியதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தீயல் இப்ப ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது பாத்தீங்கன்னா சாதத்து கூட வச்சு பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப சூப்பரா இருக்கும். வேற எந்த சைட் டிஷ்ஷும் தேவையில்ல. இது ஒன்னே போதும், அவ்வளவு டேஸ்டா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அம்பியன்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் நல்லதொரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். பை பை.